அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் அனைவரும் அறியாத ஒரு விஷயம், பல நண்பர்கள் அறிந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருட புராணம். இந்த கருட புராணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய முழு விளக்கத்தை பற்றியும் பார்ப்போம். அதாவது இந்த கருட புராணம் என்பது 18 புராணங்களில் ஒன்று, அதுதான் இந்த கருட புராணம். இதை வந்து எழுதிய ஆசிரியர் வியாசர். பல பேர் கருட புராணம் அப்படின்னு சொன்னவன்னே விஷ்ணுவின் வாகனமான கருடனை பற்றியான வரலாறு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அது முற்றிலும் தவறான ஒன்று. இதுக்கு ஏன் கருட புராணம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, ஸ்ரீமத் நாராயணன் இந்த கருட புராணத்தில் சொல்லப்பட்ட செய்திகளை கருடாழ்வாருக்கு உபதேசித்ததாகவும் அவர் மூலமாக மற்றவர்களுக்கு இது பரவியதால் இந்த நூலுக்கு கருட புராணம்னு பேர் வந்தது. இந்த கருட புராணத்தில் அப்படி என்ன இருக்குன்னா, இது பார்த்தீங்கன்னா வைணவ புராண நூல் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கருட புராணத்தில் என்ன இருக்குன்னா, வாழும் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள், இறந்த பின்பு அது எப்படி தொடர்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கும் இந்த கருட புராணத்தில். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, யமலோகத்துக்கு போகக்கூடிய வழி, இறந்த பின்பு செய்யக்கூடிய சடங்குகளுக்கான காரணங்கள், நாம் இறந்தவுடன் நம்மை அழைத்து செல்ல வரக்கூடிய அந்த மூன்று நபர்கள் யாராரு, ஏன் வராங்க, அதே மாதிரி நம்மளுடைய உடலை விட்டு ஆவி செல்லும் போது யமபுரியை அடைவதற்குள் என்னென்ன சித்திரவதைகளை அனுபவிக்க நேரிடும், அதே மாதிரி பாவ புண்ணியங்களை கணித்து சொல்லும் சிரவணர்கள் யாரார், சித்திரகுப்தனுடைய பாவ கணக்குகள் புண்ணிய கணக்குகள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன பாவம் செய்தவனுக்கு என்னென்ன விதமான நரகங்கள் யமலோகத்தில் கிடைக்கும், நரகத்தில் தரக்கூடிய கொடுமையான தண்டனைகள் என்னென்ன, அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தானத்திற்கும் என்னென்ன விதமான சுகங்கள் செத்த பின்பு உங்களுக்கு மேலே கிடைக்கும், அதே மாதிரி உடம்புனா என்ன, உடம்புலேருந்து எப்படி உயிர் போகும் அப்படிங்கிறத பற்றியும், யமனோட மாளிகை, யமனோட அரண்மனை, சித்திரகுப்தனுடைய மணிமண்டபம், இதை பற்றியும், அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் தீட்டுகள் இதை பற்றிலாம் கூட, அதே மாதிரி வாழும் காலத்தில் புண்ணியம் செய்து எப்படி சொர்க்கம் அடைவது அப்படிங்கிறதுக்கான சூட்சமங்கள்லாம் இருக்கும், இறந்த பின்பு செய்யக்கூடிய ஈமக்கிரயங்கள் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு சுக வாழ்வை ஏற்படுத்தி தரும், மேலோகத்தில் அது எந்த மாதிரியான சந்தோஷங்களையும் எந்த விதமான புண்ணியங்களையும் அது சேர்க்கும் அப்படிங்கிறத பற்றி இவ்வளவு விஷயங்களையும், அதாவது நான் சொல்லாத விஷயங்கள் பல இருக்குது, இதுதான் முக்கியமானது நான் சொல்லியிருக்கேன். இது அனைத்தும் சொல்வது தான் கருட புராணம். பொதுவாக கருட புராணத்தை வாசித்தவன் தவறே செய்ய மாட்டான், ஏன்னா சின்ன சின்ன தவறுக்கு கூட கடுமையான தண்டனைகள் மேலே இருக்குது. ஸோ நீங்கள் கட்டாயமாக கருட புராண புத்தகத்தை வாசிக்க வேண்டும். பல பேர் கேட்குறது, ஐயா கருட புராண புக்கெலாம் பெரும்பான்மையான கடைகளில் கிடைக்கிறது இல்லை, அப்படியே கிடைச்சாலும் சமஸ்கிருதத்தில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், தூய தமிழில் கிடைக்கிறத அரிது, அப்படியே உங்களுக்கு கிடைச்சாலும் விலை அதிகம், குறைஞ்சது ஒரு 200 ருபீஸ்லேருந்து 300 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விலை கொடுத்து நாங்கள் வாங்கிறதுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு தரப்பு. இன்னொன்று, இன்னும் சில பேர் சொல்கிறது இதை வந்து எங்கே போய் வாங்கிறது அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் இருக்கும். ஸோ நாம் இந்த புக்கை உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். நாமனா நாமல்ல, எனக்கே இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் கிடைச்சது. ரொம்ப அருமையான புத்தகம் இது, வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, ரொம்ப சர்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது இந்த புக்கில். உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னது எல்லாமே இருக்கும், அதாவது கருட புராணம் சுத்த தமிழில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வண்ண புகைப்படங்களோடு இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே வாசிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா புத்தகம் இல்லை, சாதாரணமாக ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய PDF அப்படின்னு சொல்லக்கூடிய
ஆன்லைன் நூலகம். நீங்கள் வந்து சாதாரணமாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அப்படியே ஃப்ரீ டைம்லேயே வாசிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா பொதுவாக வீடுகளில் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, கருட புராணம் என்பது மிக 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 புனிதமான ஒரு நூல். இந்த புனிதமான நூலை வாசிக்கும் போது உங்களுடைய சிந்தனையானது ஒருநிலைப்பட வேண்டும். சிந்தனையானது வீடுகளில் இருக்கும்போது ஒருநிலைப்படாது. அவ்வாறு இருப்பதனால தான் இதை வந்து வீடுகளில் வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு தொந்தரவு செய்யாத பூங்காக்கள்லையோ இயற்கை சூழ்நிலையில நீங்கள் கொண்டு போய் வாசிக்கலாம். துக்க வீட்டில் இதை வாசிப்பாங்க. அப்படி வாசித்தா கேட்பவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. ஸோ நீங்கள் முதல்ல இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். குட்டிச்சாத்தான் மந்திரம் @gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு, மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் 1242 1242 இந்த எண்ணை மட்டும் டைப் பண்ணி நீங்கள் அனுப்பணும். இந்த எண்ணை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வேறு எதுவும் அனுப்ப வேணாம். உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் அனுப்ப வேணாம். நீங்கள் சாதாரணமாக இமெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 இதில் மட்டும் நீங்கள் வந்து நம்ம இமெயில் ஐடியை போட்டுருங்க. குட்டிச்சாத்தான் மந்திரம் @gmail.com போட்டுருங்க. கீழே வந்து வாசகத்தை எழுத சொல்லும். அதில் பார்த்தீங்கன்னா 1 2 4 2 இந்த எண்ணை மட்டும் நீங்கள் எழுதி அந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு அந்த புக்கோட PDF ஃபைல் நாங்கள் உடனே அனுப்பிச்சி வச்சுருவோம். இலவசமாக, காசு எதுவும் வேணாம். பொதுவாக இந்து அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா மகாபாரதம் ராமாயணத்தை கட்டாயம் வாசிக்கணும்பாங்க. என்ன கேட்டால் அதை வாசிக்கிறீங்களோ இல்லையோ, கருட புராணத்தை வாசிங்க. கருட புராணத்தை வாசித்தவன் தவறே செய்ய மாட்டான். அப்படி செஞ்சான்னா அவனுக்கு என்னென்ன தண்டனைகள்னு மனசாட்சி சொல்லும், கருட புராணமும் சொல்லும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாந்திரீக இளநில பயிற்சி புத்தகம் பல நண்பர்கள் கேட்டாங்க. அவங்களுக்கும் புத்தக வடிவில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கும் முடிந்த அளவுக்கு இலவசமாக அந்த புத்தகத்தை இதே மாதிரி PDF வடிவத்தில் தரத்துக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல் கட்ட முயற்சியாக இந்த கருட புராண புத்தகத்தை தருகிறோம். நீங்கள் வந்து நான் சொன்ன ஃபார்மேட்டில் நீங்கள் அனுப்பிச்சிங்க. உங்கள் பேர், ஊர், அட்ரஸ் எதுவும் வேண்டாம். 1 2 4 2 இதுதான் இந்த கருட புராணத்தினுடைய கீவேர்டு. இதை மட்டும் டைப் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு கருட புராண புத்தகம் அனுப்பப்படும். வேறு எந்த கேள்வியும் அதில் கேட்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.